ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ லச்சு. இன்னோட வீடியோவில் நம்ம கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் ரிவ்யூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எங்கள் அம்மாவோட ஓல்டு சாரீலேருந்து 4 கவுன் வந்து நான் ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு என்னோட ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் அண்ட் கோவில் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிப் டிசைன் எதுவுமே கொடுக்கல, இது ஜஸ்ட் பிளெயினாக தான் இருக்குது. பட் பின்னாடி ஹிப் நாட் மட்டும் வச்சுருக்கேன் நான் ஷேப் வரணுன்றதுக்காக. அண்ட் இதோட நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ட்ரெடிஷ்னலான நெக் தான் கொடுத்துருக்கேன். பட் நான் ரொம்ப ஹெவியாகவும் கொடுக்கல, ரொம்ப லைட்டாகவும் கொடுக்கல. அண்ட் என்னோட ஹேண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவும் இல்லை, ஹாஃப் ஹேண்டாகவும் இல்லை. நான் ஜஸ்ட் என்னோடய அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னோடய எல்போ கிட்ட வரணுன்றதுக்காக நான் நிறையா ஃப்ரில்ஸ் வச்சு நான் ஹேண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் நல்லா இருக்காதுன்றதுக்காக பேக் நெக் மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக வச்சுருக்கேன். இந்த ஃப்ராக் வந்து நீங்கள் சின்ன பசங்களுக்கு ஸ்லீவ்லெஸ்ஸாகவோ இல்லை ஹாஃப் ஹேண்டாகவோ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஒரு பார்பி டால் ட்ரெஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா நான் இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ரில்ஸ் வச்சு தான் இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஹிப்லேருந்து நெக்லேருந்து ஹேண்ட் டிசைன் வரைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரில் வச்ச மாதிரி தான் இருக்கும். என்னோடய ஹிப் டிசைனை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அண்ட் ஹேண்டிலையுமே அதே மாதிரி தான் குட்டி குட்டியான ஃப்ரில்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ப்ளஃபியாக இருக்குது. அண்ட் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா நான் சாரியோட பார்டர் எடுத்து நாங்கள் அட்டாச் பண்ணி அதிலேருந்து குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் வச்சனால ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் பின்னாடி வந்து ஜிப் வச்சுருக்கேன். அண்ட் ஷேப் கொடுக்கணுன்றதுக்காக நாட் வச்சுருக்கேன். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஒர்க் வச்ச ஒரு சாரீ. இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்றனால எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் ஒரு கவுனாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லை எங்கேயாவது பார்ட்டிக்கு போகிறீங்கன்ற போது இந்த சாரீ நீங்கள் இந்த சாரீ கவுனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப லென்த்தாகவும் இருக்கும். அண்ட் இதோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஃப்ளோ மாதிரி இருக்கும். லைக் ரெண்டு சைடும் நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா ரொம்ப பட்டர்ஃப்ளை ஃப்ளோ மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நான் நெக் டிசைன் வந்து பட்டன்ஸ் வச்ச மாதிரி பண்ணியிருக்கேன், லைக் பால்ஸ் வச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ஹேண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு பெல் ஸ்லீவ் பண்ணியிருக்கேன். லைக் 3/4 வச்சு அதுலேருந்து ஒரு பெல் ஸ்லீவ் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்டாக என்னோடய ஹேரை ரைட் சைடில் போட மாட்டேன், அதனால் நான் ரைட் சைடில் ஹோல் வச்சுருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ரைட் சைடில் ஹேர் போடுவீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் அந்த ஹோல் மாதிரி டிசைன் நீங்கள் வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரெஸ்லேயுமே வந்து நான் பின்னாடி ஜிப்பும் அண்ட் ஷேப்னஸ்க்காக நாட்டும் வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட் 4th ஒன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃப்ராக். நான் இப்போ தான் அதை ரீசெண்டாக ஸ்டிச் பண்ணேன். அண்ட் இது வந்து நான் எல்லா இதுக்கு முன்னாடி காமிச்ச 3 சாரியுமே வந்து ஒரே சாரியில் நான் பண்ணது. பட் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சாரியில் நான் ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் உள்ள ஒரு லேயர் வந்து ஒரு சாரிலையும் வெளியில் ஒரு லேயர் வந்து இன்னொரு சாரிலையும் நெட்டட் சாரிலையும் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வந்து எனக்கு கோல்டன் வித் பிளாக் கொடுக்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தோணுச்சு, அதனால் நான் வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து பிளெயின் பிளாக் தான். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள லைனிங் வந்து வி நெக்கு, பின்னாடியும் வி நெக் தான் கொடுத்துருக்கேன். பட் அதோட அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கேன். இதில் ஷேப்னஸ்க்காக நார்மலாக ஒரு பின்னாடி ஒரு நாட் வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பெரிய போ வச்சுருக்கேன், அது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நான் எல்லா ட்ரெஸ்லையும் வச்ச மாதிரி ஜிப் வைக்கல, ஏன்னா அந்த போனால் எனக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் ஹுக்கு வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹுக்கு பிடிக்கலை அப்படின்றதுனால் நீங்கள் வந்து ஜிப் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அண்ட் தேங்க்யூ.